சமையல் வாசலுக்கு. வணக்கம்ப்பா. இப்போ நான் அம்மையோட டைப் ஆஃப் அம்மை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ் சிலபஸ்ன்னு உங்களுக்கு சிரிப்பாகுதா? வாய்தவர் சொல்லிட்டேன், கேட்டுக்கோங்க. இப்போ வந்து அம்மையோட வகைகள் போகிற சொல்லிட்டேன்ப்பா. இப்போ அம்மை நோய் வந்துருச்சுன்னா நம்ம வீடை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியமானது, கவனமாக கேட்கணும், கவனமாக இருந்துக்கணும். இப்போ அம்மை வந்துருச்சு அப்படின்னு செய்யணுமா, முதல்ல என்ன பண்ணணும், வேப்பிலையை நல்லா ஒரு கொத்து நல்லா ஒரு கட்டாக கட்டி தலைவாசலில் நம்ம சொருகிடணும். வீட்டோட என்ட்ரன்ஸில் நம்ம சொருகி கட்டி வச்சிடணும். அப்போ பார்க்குறவங்களும் சரி, இந்த வீட்டில் அம்மை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பயப்படுவாங்க, வரக்கூடாது அப்படிங்கிறக்காது. அந்த அம்மைக்கு நம்ம வந்து வேப்பிலையை சொருகி வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டோம்னா, வெளியே இருந்து அதாவது முக்கியமான தெரியாதனமா நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்த பந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வர்றதுக்கு என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாளியில் தண்ணியும் ஒரு கப்பும் போட்டு வச்சிடணும். அவங்க சுத்த மொத்தமாக கைகாலம் நல்லா கழுவிட்டு முகம்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். இப்போ நம்மளுமே ஒரு வெளி தூரம் போவோம், அம்மா போட்ட வீடாக இருந்தாலுமே ஒரு கடை அன்னைக்கு போவோம், செய்வோம், வாங்குவோம். இப்போ நம்மளுமே வரும்போது எத்தனை தடவை நம்ம போய் வந்தாலும் கைகாலம் கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம சுத்தப்பத்தாமல் வரணும். ரெண்டு. மூணாவது கேட்டோம்னா, அம்மை நோய் கண்டவங்க அந்த குழந்தையோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சொல்லு, அவங்களுக்கு தனியான ஒரு படுக்கை போட்டுணுப்பா. சப்போஸ் இன்றைக்கி தான் நம்ம பார்த்துருக்கோம்னா, நம்ம புலங்கின பாயோ ஜம்காலத்தையும் அவங்களுக்கு உடனே கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும், அதை உடனே தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி அதெல்லாம் காய போட்டு கொடுக்கணும். சப்போஸ் அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா, காட்டன் ஜலை இல்லாத வீடுகளே இருக்காது. ரெண்டு மூணு காட்டன் ஜலை என்ன செய்யணும்னா, அப்போ நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு, ஏன்னா நம்ம காட்டன் ஜலையில் வந்து கட்டாயம் நம்ம வந்து டோபீட்டை கொடுத்து துவைச்சிருப்போம், அயன் பண்ணியிருப்போம், அவங்க கை போட்டுருக்கோம், செஞ்சுருக்கோம். அப்படி அப்பேற்பட்ட அந்த துணிமையில் வந்து உடனே நம்ம வந்து விரிச்சு படுக்க வைக்கக்கூடாது. அதை ஒரு தடவை என்ன செய்யணும், தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா காய போட்டு அதை மடித்து அதை நல்லா பஞ்சு கணக்கில் அவங்களுக்கு விரிச்சு கொடுத்துருப்பா. மற்றபடி எந்த இதுவும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தலைக்கு தலையனை வச்சு படுக்கக்கூடாது. அவங்க படுத்துருக்க இடத்துல வந்து வேப்பலை கட்டாயம் போட்டு வச்சுக்கணும். நிறைய படுக்கைக்கு கூட நிறைய அந்த வேப்பலையை விரித்து விட்டு படுக்க சொன்னோம்னா அது வந்து ரொம்ப குளிர்ச்சியை உண்டாக்கும், உடம்புல அரிப்பு இருக்காது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ. அதனால் வேப்பலை அவங்க படுத்துற இடத்துல வைக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு இன்றைக்கி வேப்பலை விரித்து போட சொல்லிங்க, அப்போ தான் போட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்ட வேப்பலையை விட அப்படியே போட்டு வைக்கக்கூடாதுப்பா. இன்றைக்கி போட்ட வேப்பலையை எடுத்து எரிச்சினும் வெளியே கொண்டு போடவே கூடாது. அந்த வேப்பலையை பூரா எடுத்து ஒரு பையில, ஒரு பெரிய பையிலையோ பெரிய பெரிய பொட்டியிலையோ அதை போட்டு வச்சிடணும். திருப்பி மறுநாள் புதுசாகத்தையும் அவங்களுக்கு போடணும். ஒவ்வொரு நாளும் படுக்கும்போதும் முழு புதுசாகவே நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு நாள் போட்டு மறுநாள் போட்டு மிச்சத்து போகிறோம், எடுத்து ஒரு பையில் போட்டு வச்சிடணும், இல்லை ஒரு பொட்டியில் போய் சேர்த்து வச்சிடணும். முக்கியமானது. நாலாவது என்ன கேட்டோம்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதாவது எச்சி பாத்திரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கவே கூடாது. புதுசாக ஒரு தட்டை வாங்கி வச்சுக்கணும் கட்டாயம். ஏன்னா அம்மா அப்படிங்கிறது, அம்மை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் மாரியம்மன் குடியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தெய்வீகமாகத்தே நம்ம நாங்கள் அந்த காலத்துலேருந்து அது பார்த்தா கருதி வந்திருக்கோம். இப்போ வந்து அம்மையை வந்து நான் நோயாகவே நான் சொல்லலை, அவங்க இல்லாத இடமே கிடையாது, மாரியம்மன் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி தான் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வந்து சாமியாகத்தான் நாங்கள் கும்பிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க கிட்ட போய் நம்ம வந்து நம்ம சாப்பாடுக்கும் போது பழைய தட்டுகளை கொடுக்கக்கூடாது, பழைய டம்ளர்களில் அவங்களுக்கு உணவு கொடுக்கவே கூடாது. அதுக்குன்னு புது பாத்திரம் ஏதாச்சும் ஒரு புது தட்டு வாங்கி வச்சுக்கணும், புது டம்ளர் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். நம்ம குடிச்சிட்டு அவங்களுக்கு எதையுமே கொடுக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். இது என்ன கேட்டோம்னா, அம்மை போட்ட மூணு நாளைக்குள்ளே அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாளைக்குள்ளே மூணு நாள் ஒரு நாளைக்கு ஒரு இளநீ வீதம் மூணு இளநீர் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு போச்சு, மூணாவது நாள் தான் பார்த்துருக்கோம், எங்களுக்கு தெரியலை, கூட ரெண்டு நாள் கொடுக்கலாமானா கொடுக்கவே கூடாது. மூணு நாளைக்குள்ளே ஒரு தடவை கொடுத்தாலும் சரி, நீங்கள் மூணு தடவை கொடுத்தாலும் சரி, அந்த இளநீ வந்து பச்சை இளநீயாகத்தே இருக்கணும், செவ்விளநீர் கொடுக்கவே கூடாது. இது ஒன்று. இன்னும் என்ன கேட்டோம்னா, அதோடு அவங்களுக்கு வந்து சுற்றுப்புறங்கள் அதாவது நம்ம வீட்டில் ஜன்னலாக இருக்குல்ல பார்த்தீங்களாப்பா, அதெல்லாம் வந்து மூடியே வைக்கக்கூடாது, நல்லா திறந்து காற்றோட்டமாக இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன கேட்டோம்னா, நம்ம சாமி கும்பிட்ற பார்த்திங்களா சாமி ரூமு, அதை வந்து நம்ம மூடி வச்சிடணும், விளக்க போடக்கூடாது, சூட தீபம்னா காமிக்கவே கூடாது, அவங்களுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும். ஏன்னு கேட்டோம்னா, அந்த காலத்தில் எங்கள் பாட்டி தாத்தா எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுத்துறான்னா, ஒரு தெய்வம் வந்து நம்ம குடியிருக்கும் போது அவங்க வீட்டில் வந்து குடியிருக்காங்க, அவங்க தான் அம்மா, அவங்க தான் மாரியம்மன் வந்திருக்காங்க போது அவங்களுக்கு சூடதைவாரம் நம்ம காமிச்சோம்னா அவங்க வந்து வெளியேறி போகிறதுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு நிறைய அம்மை போடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வழக்கில் இருந்துச்சு இந்த பேச்சு. அதை தான் நான் உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். நல்லா சாமிக்கு பயந்தே நம்ம செய்வோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது போக என்ன கேட்டோம்னா, அவங்களுக்கு அம்மை போட்டுருச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அம்மாவா அம்மா இருந்தாங்கன்னா அம்மா, இல்லை அம்மாவுக்கு மேலே ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க தான் அந்த அவங்கள கவனிச்சுக்க போகிறாங்க அப்படின்னா, எந்திரிச்சோன்னு உடனே தலைக்கு குளிச்சிடணும். தலைக்கு குளிச்சுட்டு அம்மை கண்டன உடனே மாரியம்மன் கோயிலுக்கு போய்
தீர்த்தம் வாங்கியாந்து கொடுக்கணும். அங்கே பூசாட்டி சொன்னாங்களே தருவாங்கப்பா, அம்மா இந்த மாதிரி பூசாரி ஐயா இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கு தீர்த்தம் வேணும்னு சொன்னோம்னா ஒரு செம்பு கொண்டு வந்தோம்னா சாமிகிட்ட வேண்டி ஒரு தீர்த்தம் முடிச்சு அதில் உபயோகி போட்டு தருவாங்க. அதை கொண்டாந்து குழந்தைக்கு கொடுக்கணும், டெய்லி கொடுக்கலாம். இப்போ ஒரு நம்ம முதல் நாள் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வரையும் கொடுக்கலாம்ப்பா, டெய்லி போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அதோடு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்களா, ஒரு பாட்டி ஒரு அப்பத்தா அம்மாச்சி இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, சாமி கும்பிடுவாங்க, சாமி கும்பிட்டுட்டு திருநூறு பூசி விடுவாங்க. பூசலாம், குழந்தைங்களுக்கு பூசலாம், அம்மா கண்டவங்களுக்கு பேசலாம், அதனால தப்பே கிடையாது. ஆனால் விளக்க போகிறது கூடாது, சூட தெய்வானா காமிக்கவே கூடாது. இப்போ இது வந்து நான் தீர்த்தம் கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பா, இது வந்து மத சார்பே கிடையாதுப்பா. நம்ம கோயிலில் போய் எல்லா மதத்துக்காரவங்களையுமே போய் வந்து இந்த மாதிரி தீர்த்தம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம கண்ணேரம் கண்ணை பார்த்துருக்கோம்ப்பா. இல்லை இது வந்து மத சார்பே கிடையாது, அம்மனுக்கு பயந்து அம்மைக்கு பயந்து கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கி கொடுக்கறது எல்லா மதத்திலும் உண்டுப்பா. இப்போ கிட்டோம்னாப்பா அம்மை நோய் கொண்டு வந்த போட்ட அம்மை வந்து அவங்களுக்கு குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பீங்க, குளிக்கவே கூடாதுப்பா. அது தண்ணி அதாவது அம்மையானது இறங்குற வரைக்கும் சிரசில் இருக்கும், சிரசிலேருந்து கழுத்துக்கு இறங்கும், கழுத்துலேருந்து வயிறு வயத்துக்கு வந்து முழங்கால் கீழே இறங்கிடும். இறங்கி அதாவது அந்த நோயோட தாக்கம் குறைஞ்சி நம்ம முதல் இருந்த மனுஷன் மாதிரி நம்ம தெரிவோம். அது வரைக்கும் கொஞ்சம் விகாரமான தோட்டத்தில் இருந்த கொஞ்சம் கனமாக தெரிவோம், நம்ம ஒரு மாதிரி முகம் வந்து கோரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இறங்கி முழங்கால் வரைக்கும் கீழே, ஏன்னா அப்போ சொல்லுவாங்க பெரிய வச்சுருவாங்க, நல்லா இறங்கிருச்சுப்பா, அஞ்சு நாள் ஆச்சு, ஏழாம் நாள் ஆச்சு, தலைக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ அது வரைக்கும் நம்ம இது பண்ண தலைக்கு ஊற்றவே கூடாது. இது சப்போஸ் வந்து இப்போ வீட்டில் இருக்கவங்க ஒரு வயசு பிள்ளைய வந்து இருக்குதுங்க, மென்சஸ் ஆயிடுச்சுங்க, அதுக அப்படி ஆன பிள்ளைகளுக்கு கூட அம்மை நோய் வரும்ப்பா. அப்படிங்கும்போது அதனால ஒரு குத்துமே இல்லை, படைக்கப்பட்ட கடவுள் தானே, கடவுளால் படைக்கப்பட்ட நம்ம இது இதில் வந்து ஒன்றுமே அது அது அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அம்மனுக்கு வந்து அவங்க மேலே வந்து அந்த நோய் தாக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ ஒரு ஆசையோடு தான் வந்திருக்காங்கன்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அப்படி அதுக்கு வந்து இப்போ மென்சஸ்ஸானவங்க வந்து குளிக்காமல் கொள்ளாமல் இருக்க முடியாதுப்பா. ஆனால் அவங்க என்ன செய்யணுமா, இடுப்பு கீழே குளிச்சுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து சுத்தமாக இருக்கும். இது ஒரு கண்டிஷனான ஒரு இதுப்பா. இப்போ சின்ன குழந்தைகளுக்கே கூட வந்துருச்சு, அவங்களுக்கு வெயில் தாங்க முடியல, என்ன செய்வாங்க, நம்ம குளிக்க ஊற்றலாமா, குளிக்க ஊற்றக்கூடாதுப்பா. அவங்க நோய் தாக்கம் குறையணும்னா வேப்பிலை வச்சு செய்வா மேலே நல்லா வறுடி கொடுக்கணும். உடம்பு பூரா அப்படியே நல்லா அப்படியே வறுடி கொடுத்தோம்னா சுகமாக இருக்கும். இந்த வேப்பிலை படப்பட அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும்ப்பா. அதனால தான் இந்த வேப்பிலை வந்து நம்ம மெயினாக சொல்கிறது. இந்த மாதிரி முறையில் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதோடு அவங்க அதாவது படுக்கையில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும் வைக்கணுங்களா எல்லாம் சொல்லிட்டேன். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்ப்பா. இப்போ அம்மை நோய் வந்தவங்களுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன உணவு முறைகள் எப்படி உணவு வச்சு கொடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டப்பா. இது அதி முக்கியமான விஷயம் என்ன கேட்டோம்னா, வீட்டில் இருக்கவங்க எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு. இப்போ கேட்டோம்னா வெளி இங்கேருந்து இப்போ வீட்டில் இருக்கவங்க அடுத்த இப்போ வெளியூரில் இருக்காங்க, அத்தை அம்மா இருக்காங்க, ஒரு மாமி எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து எதார்த்தமாக பேசுவாங்க உங்கள்கிட்ட, என்னங்க நல்லா இருக்கீங்களா, இப்போ தான் ஃபோன் வந்துச்சுலப்பா, இப்போ ஃபோனில் பேசுவாங்க, இப்படி நல்லா இருக்கீங்களா வச்சுக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லணும். ஒழுச்சு அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தகவலை வந்து அவங்களுக்கு பரிமாறவே கூடாது. ஏன் கேட்டோம்னா, இது அந்த காலத்தையும் சொல்லி கொடுத்தது, தகவல் பரிமாற்றத்தினால அவங்களுக்கு வந்து இன்னும் நோயோட தாக்கம் அதிகமாக வரும். அதாவது அம்மா கோபம் கொண்டுக்கிட்டாங்க, தகவலை வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து தகவலை சொல்லவே கூடாது. ஒன்று ரெண்டாவது கேட்டோம்னா, இப்போ நம்ம வீட்டில் சமையல் செய்கிறோம்லப்பா, தாளித்து போடக்கூடாதுப்பா. தாளிக்காமதே எந்த குழம்பு வரையுமே வச்சு சாப்பிடணும், நம்மளாக இருந்தாலும் சரி அவங்களாக இருந்தாலும் சரி, அப்படியே கூட்டிதான் வச்சு சாப்பிடணும். கடுகு பொறிஞ்சு தாளிக்கூடாது. அப்படி கடுகு அப்படி லவக்கு பொரியும் போது இவங்களுக்கு வேகம் நிறைய இருக்கும், நிறைய வந்து அம்மை நோய் உண்டாகும். ரெண்டு மூணு என்னன்னு கேட்டோம்னா, சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம்னா, வீட்டில் இருக்கவங்க கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றி கோயிலுக்கு போகிற வரைக்கும் வந்து அவங்க வந்து தாம்பத்திய உறவுல இருக்கவே கூடாது, எச்சி தீட்டு ஆகவே ஆகாதுன்னு அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ஐதீகமானதில்ல, இது முக்கியமான சுத்தபத்தமான கட்டம் கூட. இப்போ குழந்தைகளுக்கு வீட்டுக்குள்ள அம்மைன்னு வந்துச்சுனாவே ரொம்ப சுத்தபத்தத்தை கடைப்பிடிக்கணும்ப்பா. அவ்வளவு தூரம் சுத்தபத்தம் இருக்கணும் அப்பத்தே நல்லது. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தகாத முறையில் வந்து இருக்கவே கூடாது, தாம்பத்தியம் ஆகவே ஆகாது, விலகிதே நிற்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா. குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக நம்ம வந்து அம்மா இறங்கி தலைக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும் நீங்கள் வந்து சுத்தபத்தத்தை காப்பாற்றி கொடுக்கணும். இன்னும் என்ன கேட்டோம்னா, ஒருபடி மேலே போய் அன்றாடம் வந்து எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே குளித்து அவங்கவுங்க துணிமணி அவங்கவுங்க துவைச்சி எல்லாமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும்ப்பா. பாய் படுக்கைகளை வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட கொண்டு போகாத அளவுக்கு நம்மளோட பாய் படுக்கையில் தனியாகத்தே இருக்கணும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வைரஸாக நமது கிருமி அது மூலயமா தான் வருதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு யாமறியும் பராபரமே அப்படிங்கிற மாதிரி எங்கள் காலத்தில் வந்துட்டால் அம்மா வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளே அம்மன் தான் வந்திருக்காங்க
வந்திருக்காங்க, மாரியம்மன்தே வந்திருக்காங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். உங்கள் வழக்குப்படி இப்படி நீங்கள் யோசனை பண்ணாலும் கூட அந்த நோயை வந்து நம்ம தாக்கத்தில் குறைக்கணுமா, எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கணுமோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் கட்டாயம் சுத்தமாக இருந்ததே ஆகணும். இப்போ அம்மா போட்ட பிறகு எப்படி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன்ப்பா. இதை இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், கட்டாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா, தெரியாத விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. அடுத்த வீடியோவில் என்னென்னா, அம்மை நோய் வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன நம்ம சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், தலைக்கு தண்ணி ஊற்றுறது எப்படி, அதுக்கு தலைக்கு தண்ணி ஊற்ற பிறகு என்னென்ன வாரி கோயிலுக்கு போகிறது, என்னென்ன நம்ம செஞ்சு கொடுக்கலாம், இதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, நல்லா கரெக்டாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.